வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிட்டர்ம் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஆமாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. மதுரை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். சார் நிஜமாவா, மதுரையில் ஆகஸ்ட் 1 தானே எக்ஸாம் சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே அவுட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பீங்க. மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பிரைட் அகாடமியோட கொஸ்டின் தான் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது நம்ம ஆல்ரெடி நேத்தே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் என்ன அப்படின்னா, நம்மளோட சேனல் ப்ளஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் மிட்டர்ம் எக்ஸாம்ஸ் வைக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாம் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல அந்த கொஸ்டின் தான் இது. ஸோ ஆல்ரெடி இங்கே எழுத எழுத மித்த டிஸ்ட்ரிக் பசங்களுக்கு நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்காக. ஸோ இது வந்து மொத்தமாக எப்படி நம்ம சேனலில் போடுறப்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு சப்ஜெக்ட், இந்த மாதிரி இந்த வீடியோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஈஸி அக்சஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் இருக்கிறத படிச்சிங்கனாலே போதுமானது. ஆல்ரெடி நம்ம வந்து டாப் 40 கொஸ்டின்ஸ்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம். அந்த 40 கொஸ்டின்ஸோட இதையும் சேர்த்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, கன்ஃபார்மாக இதிலேருந்து நீங்கள் 20-25 மார்க் எதிர்பார்க்கலாம். நிறைய கொஸ்டின்ஸ் இதிலேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இதை படிச்சிங்கன்னா உங்களோட மார்க்கு மிட்டமில் நீங்கள் எதிர்பார்க்காததை விட அதிகமான மதிப்பெண்கள் கிடைக்கும். அதனால தான் இந்த ஒரு தம்னை இப்படி வச்சுருக்கோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான். நேற்று வந்து ஃபிசிக்ஸுக்கும் மேக்ஸுக்கும் அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இன்னும் நடக்கலை. ஸோ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடக்கிறப்ப அதுக்கான கொஸ்டின்ஸ் வரும். இன்றைக்கி இங்கிலீஷ் நடக்க போது இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இங்கிலீஷோட அனலைசிஸ் வீடியோ ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. பட் ஆன்சர்ஸ் ஃபஸ்ட் மிட்டமுக்கு நீங்கள் ஈஸியாக படிக்கணும் அப்படின்னா, நம்மளோட மினி மெட்டீரியல் ஆர்டர் பண்ணி வாங்குங்க. மினி மெட்டீரியல் எக்கச்சக்கமான பேர் கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்கூல்ஸ் 7 ஸ்கூல்ஸ் கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 2 புக்குக்குரிய அமௌண்ட் பே பண்ணி 3 புக்கு நீங்கள் வாங்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோட் B3 P2. நீங்கள் புக்கை செலக்ட் பண்ணிவிட்டு காம்போவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் காம்போ செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை கோடுன்னு கேட்கும். அதில் போய்ட்டு நீங்கள் இந்த 4 லெட்டரை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டு கிட்டத்தட்ட 250 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கம்மியாகிடும், கண்டிப்பாக கம்மியாகும். அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. மிட்டம் டெஸ்ட் முடிஞ்சிடும், இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். ஸோ மிட்டம் டெஸ்ட்டுக்காக ஸ்பெஷல் ஆஃபராக தான் இதை நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த சப்ஜெக்டோட கொஸ்டின் பேப்பர் லிங்க் இருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பரும் நம்ம போடுறோம். மேக் யூஸ் ஆஃப் இட். உங்களால் முடியாட்டி எஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.